Hi students, very good morning. Today we are going to see Council of Ministers and the State Legislature. அதாவது அமைச்சரவை மற்றும் மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை. ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை தான் சொல்லுவாங்க. ஒரு அமைச்சரவை குழுவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும். அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாதவங்க யாராவது ஒருத்தவங்க அமைச்சரவையாக பதவி ஏற்றாந்தாங்கன்னா அவங்க 6 மந்த்ஸ்க்குள்ளே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், சிஎம்மோட முதலமைச்சரோட தலைமையின் கீழே தான் அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு குழுவாக செயல்படுவாங்க. முதலமைச்சர் எவ்வளோ காலம் பதவியில் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க பதவியில் தொடரலாம். சட்டமன்றத்தில் எப்போயாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா மாநில அமைச்சர்கள் எல்லாருமே ராஜினாமா செய்யணும். ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணுறவர் சிஎம்மாக தான் இருப்பார், அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறவங்க அமைச்சர்களாக இருப்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 163 என்னென்னா, ஆளுநருக்கு கவர்னருக்கு ஆலோசனை வழங்குகிற அதிகாரம் அமைச்சர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 163. இந்த ஆர்டிக்கல் 163-1 என்னென்னா, சிஎம் தான் ஹெட்டு, அவங்க கீழே இருக்க அமைச்சர்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மசோதா நிறைவேற்றணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யாராவது நியூவாக அப்பாயிண்ட் பண்ணணும், அதுக்கான ரெக்கமெண்டேஷன் இப்படிலாம் வழங்குகிற ஆலோசனை அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 163-1. நெக்ஸ்ட் டாபிக், அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சர்களுக்கு இருக்க மற்ற விதிகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆர்டிக்கல் 164-1 என்னென்னா, ஆளுநரால் ஃபஸ்ட்டு சிஎம் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. முதலமைச்சர் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, இந்த அமைச்சருக்கு இந்த துறை கொடுக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எந்த அமைச்சரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவங்க ஆளுநராக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் தான் முதலமைச்சர் வந்து அவங்க பதவியில் இருப்பாங்க. சப்போஸ் முதலமைச்சர் வந்து எத்தனை பேர் அவங்களோட அமைச்சர்களில் இருப்பாங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ தொகுதிகள் இருக்கோ, 234 வந்து 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 234 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 15% மட்டும்தான், 15 விழுக்காடு மட்டும்தான் அமைச்சர்களோட எண்ணிக்கையாக இருக்கும். அதாவது 36 மெம்பர்ஸ் மட்டும்தான் அமைச்சர்களாக இருப்பாங்க, அது சிஎம்ஓ சேர்ந்து தான் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக், த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சர்களவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் ஏ இம்பார்ட்டன்ட் டீடைல் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் ஒன், மாநில அரசு ஏதாவது ஒரு கொள்கையை உருவாக்கணும், இல்லை ஏதாவது திட்டத்தை மக்களோட நலனுக்காக உருவாக்கணும் அப்படின்ட்டு நினச்சாங்கன்னா அந்த திட்டத்தை மக்களோட நலனுக்காக உருவாக்கி அதை செயல்படுத்துகிற அதிகாரம் அமைச்சருக்கு தான் இருக்குது. செகண்ட் பாயிண்ட், சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான மசோதா நிறைவேற்றணும்னா அதுக்கு ஆதரவு யார் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அமைச்சர்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் அதை சிஎம்ஓ இல்லை கவர்னரோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மசோதா நிறைவேற்றுற அதிகாரம் மினிஸ்டர்ஸ்க்கு தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட், நிதி கொள்கைகள், அதாவது பொது நலனுக்காக வரியை விதிப்பாங்க மற்றவங்களுக்கு, அந்த வரி மூலமா கிடைக்கிற பணத்தை மக்களோட நலனுக்காக செயல்படுத்துவாங்க, அதுதான் நிதி கொள்கைகள். அதையும் கவனிக்கிறவர் அந்த துறையை சேர்ந்த அமைச்சராக தான் இருப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏதாவது நிகழ்ச்சிகள் இல்லை திட்டங்களை செயல்படுத்தணுன்னாலும் மாநில அரசோட தலைமையில் அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர்னா அவங்களுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஃபண்டை ரெடி பண்ணுறது எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹெட்டான அமைச்சர் தான் ரெடி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏதாவது நிகழ்ச்சிகள் திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அந்த துறையை சேர்ந்த அமைச்சராக இருக்கும், அவங்களுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் தான் அதை செயல்படுத்தணும். நெக்ஸ்ட்டு, முக்கியமான ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குனாலும் அதுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அந்த ஹெட் அந்த டிபார்ட்மெண்ட்டோட அப்பாயின்மெண்ட்ஸை தலைவர்களை நியமனம் செய்வதவர் யாருன்னா அந்த துறையை சேர்ந்த அமைச்சராக தான் இருப்பார். நெக்ஸ்ட் பாயிண்ட், மற்ற மாநிலங்களோட ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை தீர்த்து அதை ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அமைச்சர்கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹைகோர்ட்டு இருக்கும்,
அந்த ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜை நியமனம் செய்கிறவங்க யாருன்னா பிரசிடெண்ட் தான் நியமனம் செய்வாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜை பிரசிடெண்ட் நியமனம் செய்வாங்க. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட ஆலோசனை கேட்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ஹெட்டாக இருக்க கவர்னர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கோர்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு டிசைட் பண்ணுறப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மினிஸ்டர் தான் கேட்பாங்க. மினிஸ்டர் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மினிஸ்டர் அந்த நபர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட ஜட்ஜாக நியமனம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மினிஸ்டருக்கு தான். அதை எங்கே அந்த சப்மிட் பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் தாக்குதல் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மசோதா சட்டமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அது ஆர்டினரி பில்லா இல்லை மணி பில்லான்ட்டு டிசைட் பண்ணுறது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா கவர்னருக்கு இருக்கும். பட் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப யார் கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அமைச்சர்கள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது சிஎம் கிட்ட ஃபஸ்ட்டு போகும். சிஎம் வந்து கவர்னர்கிட்ட கொண்டு போய் கவர்னர் அதை அப்ரூவ் பண்ணால் அந்த இன்ட்ரடியூஸ் சட்டமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் அந்த துறையை சேர்ந்த மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்டை அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களான்ட்டு கவனிக்கிற அதிகாரம் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மினிஸ்டர்ஸ்க்கு தான் இருக்குது. அண்ட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ வரவாகுது செலவு இருக்குன்றதை பட்ஜெட் தாக்குதல் செய்வாங்க அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் தான். அதை ஃபைனலாக வருஷத்தோட இறுதியில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கும். அதாவது பெரும்பாலான மாநிலங்களில் மேக்சிமம் என்னென்னா எல்லா மாநிலங்கள்லேயும் பைகேமரல் இல்லைன்னா யூனிகேமரல்ன்ட்டு இருக்கும். ரெண்டு சட்டமன்றங்கள் இருக்கும். ஓரவை கொண்ட சட்டமன்றங்கள் அதாவது யூனிகேமரல், யூனிகேமரல்னால் ஓரவை கொண்ட சட்டமன்றங்கள் சொல்லுவாங்க. பைகேமரல்னால் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் சொல்லுவாங்க. ஸோ பைகேமரல் இருக்கிற சட்டமன்றங்கள் இருக்கிற மாநிலங்கள் எங்கெங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர், இதெல்லாமே பைகேமரல் இருக்கிற லெஜிஸ்லேட்டர்ஸ் அதாவது ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்குது இந்த ஸ்டேட்டெல்லாம். ஸோ ஈரவைனா என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா மேலவை கீழவை சொல்லுவாங்க. ஸோ அந்த கீழவையில் யார் யார் இருப்பாங்களாம் ஒரு ஸ்டேட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க தான் வந்து கீழவையில் இருப்பாங்க, லோயர் ஹவுஸில் இருப்பாங்க. அப்பர் ஹவுஸ் மேலவையில் யார் யாரெலாம் இருப்பாங்களாம் டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அதாவது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் இல்லைன்னா உள்ளாட்சி உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்தவங்க தான் இவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் என்னென்னா மேலவையில் இருப்பாங்க, அப்பர் ஹவுஸில் இருப்பாங்க. டி யூ நோ லுக் அட் தட் தமிழக சட்டமன்றத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க டோட்டலாக 234 இருப்பாங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா 234ன்றது தொகுதிகளோட எண்ணிக்கை அதில் 15% மட்டும்தான் அமைச்சர்களோட எண்ணிக்கையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அப்படின்னா 36 மெம்பர்ஸ் தான் அமைச்சர்களாக இருப்பாங்க அதாவது சிஎம்யும் சேர்த்து 36 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்கன்ட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்டமன்ற பேரவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் லோயர் ஹவுஸ்னால் என்ன பார்ப்போம், கீழவைனா என்னன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் தான் ஒரு முக்கியமான அவையாக சொல்லப்படுறது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் ஏ பாப்புலர் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் தி ரியல் சென்டர் ஆஃப் பவர் இன் தி ஸ்டேட் அதாவது மாநிலத்தில் அதிகாரம் எங்கே இருக்குது ஒரு ஸ்டேட்டோட அதிகார மையம் அப்படின்றத சொல்லுவாங்கன்னா சட்டமன்றத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே என்னென்னா ஓட்டிங் மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை மூலயமா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இந்த சட்டமன்றத்தில் இருப்பாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாறுபடும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மக்கள் தொகையோட எண்ணிக்கை டிஃபர் ஆகும். அங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்க மக்கள் தொகை எண்ணிக்கையை பொறுத்து அங்கே இருக்க உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா 500 மெம்பர்ஸ் ஆச்சும் மேக்ஸிமம் இருப்பாங்க, மினிமம் 60 மெம்பர்ஸ் ஆச்சும் இருப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 இயர்ஸ் இருக்கும்.
சப்போஸ் இந்த 5 இயர்ஸ் முன்னாடியே சட்டமன்றம் டிசால்வ் ஆச்சுன்னா, லெஜிஸ்லேட்டிவ் வந்து எக்ஸ்பயர் ஆகுது இல்லை டிசால்வ் ஆகுதுன்னா, அந்த சட்டமன்றம் கலைக்கப்படுறப்ப அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க அந்த உறுப்பினர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். சட்ட மேலவை உறுப்பினர்களோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்னென்னா, மேக்சிமம் என்னென்னா அந்த அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னா, சட்டமன்ற கீழவை லோயர் ஹவுஸோட எண்ணிக்கையில் 1/3 மெம்பர் வந்து அப்பர் ஹவுஸில் இருப்பாங்க. சட்டமன்ற மேலவை வந்து 1/3 மெம்பர்ஸில் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இவங்களில் மினிமம் எவ்வளோ இருப்பாங்கன்னா 40 மெம்பர்ஸ் ஆச்சு உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதில் ஜம்மு காஷ்மீர் தவிர, ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஆல்ரெடி 370 படி அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்வோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 9, 2019 அவங்க அந்த ஆர்டிக்கல் 370ன்றது கேன்சல் பண்ணிவிட்டு அது இந்தியாவோடு சேர்ந்தது அப்படின்ட்டு சொன்னாங்கன்ட்டு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்போம், லாஸ்ட் வீடியோவிலேயே சொல்லியிருப்போம், லாஸ்ட் லெசன் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு டாபிக், நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் வந்து சட்டமன்ற கீழே மேலவையில் எவ்வளோ இருப்பாங்கன்னா மினிமம் 36 மெம்பர்ஸ் ஆச்சு இருப்பாங்க. அவங்க அப்பப்போ நிறைவே சட்டமன்றத்தில் கொண்டு வர தகுதி கீழ்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு தகுதி இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சேலரியும் டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன், அதாவது சட்டமன்றத்தோட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், டோட்டலாக வந்து சட்டமன்றத்தில் 235 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். இதில் 234 வந்து என்னென்னா டைரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. 234 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அண்ட் 1 மெம்பர்ஸ் மட்டும் ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அது அவங்க வந்து கவர்னரால் நியமனம் செய்வாங்க. இதில் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அவங்களுக்குன்ட்டு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டிஸ், அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் பற்றி பார்ப்போம். அமைச்சரவைனா என்னென்னா அமைச்சரவை தான் இம்பார்ட்டண்ட், சட்டமன்றத்தோட முக்கியமான ஒருத்தவங்க அப்படின்ட்டு சொல்லலாம். கேபினெட் அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களை உள்ளடக்கிய ஒரு விஷயந்தான் கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மாநில அரசுக்கு அதிகார மையமாக செயல்படுறவங்க யாருன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. இவங்கள 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று நிரந்தரமானவங்க, இன்னொன்று தற்காலிகமானவங்க, டெம்பரவரி அண்ட் பர்மனன்ட் குரூப்ஸ்ன்ட்டு ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. இதுதான் அமைச்சரவை குழுவுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். லாஸ்ட் பேராகிராஃப், த ஸ்பீக்கர், சபாநாயகர் பற்றி பார்க்க போகிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ஸ்பீக்கர். ஏதாவது ஒரு ரீசனுக்காக அவங்க வேலை ரிசைன் பண்ணுறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அந்த இதை நடத்த முடியாது. சபாநாயகர் எந்த நேரத்தில் வேணால் அவங்களோட பதவி ராஜினாமா செய்யலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் 14 டேஸ் முன்னாடியே சபாநாயகர்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, சபாநாயகர் பதவி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வாக்கெடுப்பு மூலமா நிறைவேற்றுவாங்க, உறுப்பினர்களால் நிறைவேற்றுவாங்க. சட்டமன்றம், சப்போஸ் சட்டமன்றம் வந்து கலைக்கப்படுது டிசால்வ் பண்ணுறாங்கன்னா சபாநாயகர் அவரோட பதவியை இழக்க மாட்டாங்க. ஏன்னா புதிய சட்டமன்ற கூட்டம் வந்ததுக்கப்புறம் அவரோட பதவியை முதல் கூட்டம் வர அவர் தொடர்ந்து நடத்துவார். முதல் கூட்டத்துக்கு அப்புறம் புதிய சபாநாயகர் வந்ததுக்கப்புறம் அவர் வேலையை ரிசைன் பண்ணுவார். சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் இப்படி தான் டிசால்வ் பண்ணுவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்கிற வரைக்கும் அவர் பதவியில் இருந்துட்டு அவர் சட்டமன்றம் கூட்டதுக்கப்புறம் முதல் சபாநாயகர் வந்ததுக்கப்புறம் அவர் வேலையை ரிசைன் பண்ணுவார். சபாநாயகர் இல்லாதப்ப, சப்போஸ் சபாநாயகர் ரிசைன் பண்ணுறாங்க, சட்டமன்றமும் கலைக்கப்படுது அப்படின்ற சூழ்நிலையில் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து சபாநாயகர் பொறுப்புலேருந்து கவனிப்பாங்க. இதுதான் ஸ்பீக்கருக்கான எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இந்த ரெண்டு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு டீட்டெயில் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கேன். டுடே செஷன் இஸ் ஓவர் அண்ட் தேங்க்யூ.